எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இன்னைக்கு எங்க வீட்டு தோட்ட வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா விதிகளை எப்படி பதி வைக்க போறோம்ன்ற வீடியோ தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதுக்கு சஞ்சன் என்னெல்லாம் செய்யற, எப்படி அந்த விதிகளை பதி வைக்கிறாருன்றத மேலோட்டமா பகிர்ந்து கொள்ள போறேன். என்னுடைய வீடியோ முதல் முறை பாக்குறீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதா இருக்கும். பதி போட்டதுல இருந்து அந்த கண்டுகள் மெல்ல மெல்லமா வளர்ந்து வர கட்டங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். பயிர் அந்த இதால் முளைக்க வைக்க போகிறோம். நாலாம் மாதத்துக்கு பிறகு வெளியில் நடலாம், குளிர் கொஞ்சம் குறைய விட்டு. அதான் இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் மண் கொஞ்சம் ஹீட் ஆகும். இப்போ குளிர் மண்ணுக்கு வராது. மண்ணை ரெடி பண்ணி போட்டு என்னென்ன வைக்க போறீங்க? சில நான் பயிர் எல்லாம் வைக்க போகிறேன். பாவக்காய், வெண்டிக்காய், புடலங்காய், என்னென்ன மண் கலக்குறீங்க? இது எங்கடா சும்மா சாதாரண மண், இந்த மாதிரி கடையில் போய் அந்த எரு மண் இருக்கணும். விதி எல்லாத்தையும் ஊற வைக்க போறாரு. எத்தனை நாள் செஞ்சு ஊற வைக்கணும்? ரெண்டு நாள் தண்ணியில ஊற விட்டுட்டு தான் நாங்கள் நடணும். இப்ப அதை ஊற விட போற புடலங்கா விதைய தண்ணியில ஊற விட போற. கொடி புடலையும் நார்மல் புடலையும் இப்படி தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியதா. தண்ணியை ஊற்றி ரெண்டு நாளைக்கு அப்படியே ஊற விட்டுட்டு நடவணும். காற்று அப்படியான சொன்னேன், தண்ணிக்கு போட்டாச்சு. அதில் விதைகள் எல்லாம் ஒன்றா எடுத்து பண்ணியிருக்கேன். என்ன கண்டு பதி போடுறீங்க சஞ்சயன்? கத்திரிக்காய் கண்டு விதிகளை பதி வைக்கிறார். இங்காலையும் கொஞ்சம் பதி வச்சு கிடக்குது. ஊர் கத்திரிக்காயா இங்கத்த கத்திரிக்காயா சொன்ன? முளைக்க வச்ச விதைகள் குட்டி குட்டி சாடியில போட்டு முளைக்க வச்சிருக்கிறோம். வச்ச விதைகள் ஒண்ணு வேணும் முளைச்சு வரையில. நானும் மெல்ல மெல்லமா பாக்குறேன், ஏதாவது முளை வந்திருக்கா என்னண்டு. என்ன முளையல் வரையில இதுக்களால் ஒரு துளி முளை கூட தெரிஞ்சா கூட சந்தோஷம். இந்த விதை போட்டு இப்ப வந்து சரியா ஒரு கிழமை ஆகுது. அப்ப என்ன முளைச்சி வரையில, எதுக்காக முளைச்சி வரையிலன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி வந்த உடனே இவையோட தான் கதைக்கிறேன். நான் சஞ்சன்ற பழக்கம் எனக்கும் வந்துட்டுது. அது என்னன்னு தெரியல, எப்படா இதுக்களால முளை வருமென்று ஒரு எதிர்பார்ப்பு. இங்க ஒரு விதை வந்து முளைச்சிருக்குது. இது என்ன கண்டு எனக்கு தெரியல. என்ன சஞ்சன் தான் இதை போட்டவர் நினைக்கிறேன். புடலங்கா விதியா இருக்கணும். மற்றதில் ஒன்றுமே எந்த ஒரு அசுமாத்தத்தையும் காணையில. சரி, இதெல்லாம் முளைச்சி வருமென்ற நம்பிக்கையில இருக்கிறேன். சின்ன சின்ன முளையெல்லாம் வெடிச்சு வருது. எல்லா விதிகளும் முளைக்கையில ஒன்று ரெண்டு விதிகள் முளைச்சி வந்திருக்கு. இது கொஞ்சம் இலை வச்சுட்டுது. எங்களோட வீட்டு தோட்டம் இந்த முறை சந்தோஷமா செந்தளிப்பா செய்வோம்ண்டு நம்புறோம். நான் முளைக்க வச்ச விதிகள் முளைச்சி வந்துட்டேன். அவங்க கூட கதைச்சு கொண்டிருக்கிறேன். எத்தனை நாளைக்கு பிறகு சனி அதை முளைச்சிருக்குது?
இந்த விதியெல்லாம் மூன்று கிழமை வச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு முளை வந்து கொண்டிருக்கு. சனியன் முளைக்க வச்ச விதி எல்லாம் கண்டுகளாக வளர்ந்து வந்துட்டு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சிலதுகள் வந்து முளைக்கல, கரிமிளகா ரெண்டு ரெண்டு கண்டு தான் முளைச்சி வந்துருக்கு. இது இனி முளைச்சி பெய்ய கண்டா வருமானது ஒரு மிச்சம்தான். என்னடா ஏற்கனவே ரெண்டு கண்டு அழுகிட்டுது. இங்கால மிளகாய் கண்டுகளும் கொஞ்சம் அழுகி இந்த வாடி போயிருக்குது. கத்தரிக்கண்டு பூசணிக்காய் கண்டு எல்லா விதிகளையும் முளைக்க வச்சு எடுத்துருக்கிறேன். நார்மலாக நாங்கள் நாலாம் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அதை முளைக்க வச்சுருக்கோம். கொஞ்சம் அவசரப்பட்டு நாலாம் மாதம் துவக்கத்துலேயே முளைக்க போட்டுட்டோம். ஏன்னா காலநிலை என்னும் வழியில் சரியாக இல்லை, குளிர்த்தன்மையாக தான் இருக்குது. அங்கால தோட்டமெல்லாம் கொத்தினபடி இருக்குது. இப்போ ஏன் செஞ்சதெல்லாம் படுத்து மேலே அடுக்கிறீங்க? சூரிய ஒளி கொஞ்சம் படவணும். என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? என்ன நட போறீங்க? எங்கட வீட்டு காணிக்கல இடம் இல்லாத பட்சத்துல நாங்க வந்து பிளாஸ்டிக் வாளிகள ஓட்ட போட்டு இதுலயும் செடிகள் நட போறோம். கத்தரி செடி, வெண்டி செடி எல்லாம் நடலாம். அதைத்தான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். போட்ட கண்டுகள் நல்லா செழிச்சு வளர்ந்து நிக்கினோம். ஆனால் இந்த வருஷம் எங்களோட கிளைமேட் வந்து நல்ல சுதப்பலாக இருக்குது. என்னென்று தான் இந்த பயிர்களை நாங்கள் செஞ்சு முடிக்க போகிறோமோ தெரியலை. இதுக்கு எப்படி தண்ணி அடிக்கணுமெண்டு இந்த பெப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பூ வந்து திருப்பலாம். ஒரு ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அடிக்கும். இப்படி அடிக்கிறதான் சரியான முறை. ஏனென்று சொன்னால் அந்த கண்டுகளை பாதிக்காமல் தண்ணி அடிபடுது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணி விடுவோம். இலைகளுக்கும் கொஞ்சம் தண்ணி படுறது நல்லம். தாக்கம், அதாவது தண்ணீர தாக்கம் அந்த மண்ணுக்கு போய் படாமல் பூ மாதிரி அடிக்கணும். இதை கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த பூ மாதிரி அடிக்கணும். இப்போ அடித்து பார்ப்போம். இந்த வீட்டுக்குள்ள சூரிய ஒளி அங்கல இருந்து வாரபடியா அந்த பக்கமே எல்லாம் சாஞ்சு வளரினோம். இது வந்து மிளகாய் கண்டு. என்ன பாக்குறீங்க சஞ்சய்? எல்லாம் வளர்ந்துட்டு, ஆனா கொஞ்சம் சின்ன ஒரு பிள்ளை விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய அந்த விதைகளை வந்து ஒன்றுக்குள்ளே கூட போட்டு விட்டேன். அதெல்லாம் கணக்கம் வச்சுட்டு அடுத்தடுத்த செய்திகளை ஒன்றுக்கே ஒவ்வொரு ஒரு விதை போட்டு செய்தால் தான் வழியாக செய்யணும். ஓகே, எல்லாம் வந்துட்டு எப்போ அதெல்லாம் வழியில் நடலாம்? இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நாள் வழியில் நடவணும். என்னடா இங்கே பெருசாக வருது போடியெல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் என்னென்ன விதிகள் எல்லாம் போட்டிருக்கீங்க சரிங்க? எங்களோட சிலங்க பைத்தங்க பாவல் குடலை மிளகாய் கத்தரி வெண்டி தக்காளி இந்த ஒரு சந்தோஷமா எங்கட வீட்டு மரத்துல காய்கறி ஆஞ்சு சமைச்சு சாப்பிட போறோம். அதை போல ஒரு சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமென்று நினைக்கிறேன். எங்களோட வீட்டு தோட்ட வீடியோவில் என்னெல்லாம் செய்ய போகிறோம்ன்றதை எபிசோட் எபிசோடாக போடுவேன். அதையும் பாருங்கோ. இந்த பதிவச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடிய இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.